என் என் தம்பிக்கு தோசையில் சர்க்கரை வச்சு சாப்பிட்றது பொழப்பா போச்சு. ஒரு தோசைக்கு ஒரு தேங்காய் சட்னி, ஒரு தக்காளி சட்னி, அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றேன்னா தோசைக்கு சர்க்கரை, எல்லாத்துக்கும் சர்க்கரை சர்க்கரை சர்க்கரை. இதுக்கு என்ன பண்ணலாம்? பேசாமல் ஒரு போர்டு வச்சிட வேண்டியதான், இனிமேல் இங்கு இனிமேல் முதல்ல தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்படின்னு வச்சிட வேண்டியதுதான். இன்னமும் எந்திரிச்சாச்சுரா இன்னைக்கு? ஓ, மணி 10 மணி ஆயிடுச்சா? அம்மா இன்னைக்கு தோசை செய்யறேன்னு சொன்னாங்க. தோசைக்கு சர்க்கரை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அம்மா எனக்கு ஒரு தோசை. என்னடா அண்ணன் ஏதோ போர்டு எடுத்து வைக்கிறான். என்னது, இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாதா? ஓஹோ, எனக்கேவா? நான் பார்த்துக்கிறேன். போதும் ஒரு தோசைக்கு ஏன் இவ்வளோ ஊத்துறீங்க? நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி மட்டும் சர்க்கரை கேட்கட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி. அம்மா கொஞ்சம் சர்க்கரை கொண்டு வாங்க. என்னது, சர்க்கரையா? அங்கே பார்த்தியா நான் போர்டில் என்ன போட்டிருக்கேன்னு? இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாதுன்னு போட்டிருக்கேன். ஆமாம், போர்டில் போட்டிருக்கு, அதுபடி தானே நானும் கேட்குறேன். இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? ஐயோ அண்ணா அண்ணா, நீ என்ன போட்டிருக்க? அதை நீ எனக்கு கொஞ்சம் படித்து சொல்லு. ஐயோ இரு சொல்கிறேன். இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்படின்னு போட்டிருக்கேன், புரியுதா? ஐயோ அண்ணா அண்ணா, நீங்கள் என்ன போட்டிருங்க? இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது, அதனால நான் முதல் தோசைக்கு சாம்பாரோ சட்னியோ வச்சு சாப்பிட்டேன். இப்போ நான் கேட்குறது ரெண்டாவது தோசைக்கு தானே சர்க்கரை கேட்குறேன். அடடா, இவ இப்படி யோசிப்பான்னு நம்மளுக்கு தெரியாமல் போச்சே. பேசாமல் ஒன்று பண்ணுற வேண்டியதான், இனிமேட்டு இந்த போர்டில் மாற்றி வச்சுருவோம். இன்று முதலுக்கு பதிலாக இனிமேல் சப்பாத்திக்கு சி, இனிமேல் தோசைக்கு இது கிடையாதுன்னு சொல்லிடுவோம், சர்க்கரை கிடையாதுன்னு சொல்லி அப்படி மாற்றி எழுதிடுவோம். இந்தாமா, இந்தாப்பா நீ கேட்ட ரெண்டு தோசை, அப்புறம் சட்னி. அண்ணா கொஞ்சம் சர்க்கரை எடுத்துட்டு வாங்க. எப்பா தம்பி, நேற்று ஒரு கதை சொன்னேன், அதனால தான் நான் பிளான் போட்டு இந்த சென்டென்ஸை இப்படி மாற்றிருக்கேன்னு பாரு. இனிமேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாதுன்னு போட்டிருக்கேன். இப்போ எப்படி நீ சர்க்கரை கேட்ப? ஓ அக்கா, நானும் அதான் கேட்குறேன், கொஞ்சம் சர்க்கரை எடுத்துகிட்டு வாண்ணா. சாரி அண்ணாவை போய் அக்கான்றேன். கொய்யாலடே, இனிமேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாதுன்னு போட்டிருக்கேன்ல, அப்புறம் என்ன நான் சொல்கிறது உனக்கு புரியும்? ஓ அண்ணா, அதான் நானும் சொல்கிறேன், எனக்கு மேலே இருக்கிற தோசைக்கு சர்க்கரை வேணாம், எனக்கு கீழே இருக்கிற தோசைக்கு தான் சர்க்கரை வேணும். நீ போர்டில் யாரா இவன்? இவனை நம்ம பிள்ளை பூச்சின்னு நினச்சா இவனுக்குள்ள இவ்வளோ அறிவா? எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறானுங்களா? இனிமேல் நம்மளும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி யோசித்து நம்மளும் இந்த மாதிரி இதாக பண்ணணும். என்ன யோசிச்சிருக்கான்னு பார்க்குறீங்களா? இதை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்க்கணும்.